அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பாரதியாரோட வீடை தான் விசிட் பண்ணியிருந்தோம். அதோட போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில்கள்லாம் இருந்துச்சு, அங்கே ஒரு அரண்மனை கூட இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே விடவே இல்லை எங்களை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பாரதியார் பிறந்த இடத்துக்கே போயிட்டோம். அந்த தெரு இப்படி தான்மா இருந்துச்சு, அங்கே ஒரு கோயில் கூட இருந்துச்சு. இப்போது தெரு இப்படி தான் இருக்குது. முன்னாடி பாரதியார் வாழ்ந்தப்போ வந்து தெரு இப்படி இருந்திருக்காது, வீடுகளும் இந்த மாதிரி இருந்திருக்காது, இது ஓட்டு வீடு இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அவ்வளோதான், பாரதியார் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வீடியோ எடுத்தேன், பாதி தான் எடுத்தேன், உள்ளே போனோன்னே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாரதியாரோட வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னா காலையில் 9:30 மதியம் 1 மணி வரையும், அப்புறம் 2:30 6 மணி வரையும் ஓப்பனில் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. வெளியில் ஒரு டேபிளில் புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, புக்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்களாம், தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா வீடியோ எடுக்க விடலை. நெக்ஸ்ட்டு பாரதியார் மண்டபம்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே போனோம். எட்டயபுரத்தில் என்னென்ன டூரிஸ்ட்டு ஸ்பாட்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த மேப்பில் போட்டிருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க, எல்லா இடமே சூப்பராக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பாரதியார் மண்டபத்துக்கு மட்டும்தான் போனோம். ஃபுல்லாக போகிறதுக்கு எல்லாமே ஸ்டோன் பதிச்சது எல்லாமே போட்டு சூப்பராக இருந்துச்சு, க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மரங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு, நாங்கள் வெயில் காலத்தில் போனதுனால ரொம்ப வெக்கையாக தான் இருந்துச்சு. நீங்களும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 2 பில்டிங் இருந்துச்சு. ஒரு பில்டிங்கில் வந்து அவர் எழுதின லெட்டர்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. போனவுடனே ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருவாங்க, பாரதியாரோட பிறந்தது இறப்பு அதுக்கப்புறம் அவரோட சிறப்பு எல்லாமே இதில் இருந்துச்சு. அந்த கல்வெட்டை வாசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போனோம். உள்ளே போனோடனே உள்ளே வந்து ஒரு பெரிய சிலை இருந்துச்சு பாரதியாரோடது, சூப்பராக இருந்துச்சு, கோல்டு கலரில். அங்கேயும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த சிலையில் அவரோட கம்பீரமான நின்றது வந்து அவரோட பாடல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டாவே திகழ்கிற மாதிரியே அந்த சிலை இருந்துச்சு. இந்த மண்டபத்தை சுற்றி அவரோட சிறப்புகள் எல்லாமே எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த பாடல்கள், அவர் இது வரைக்கும் எழுதின பாடல்கள் எல்லாமே அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த போர்டு மாதிரி இதில் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அங்கேயுமே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோஸுமே இருந்துச்சு. அந்த காலத்தில் வெளிவந்த நியூஸ் பேப்பர்ஸ், அவரோட துண்டுச்சீட்டுகள், பிரச்சாரம் பண்ணது எல்லாமே அதில் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா வாவேசு ஐயர், அப்புறம் அவர் வாழ்ந்த வீடு, அப்புறம் சென்னையில் அவர் வாழ்ந்த வீடு, அவர் கூட பழக்கமான நண்பர்கள் வாராவாக இருக்கட்டும், அப்புறம் பத்மநாதனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. திருவிக்கா, சுந்தரேஸ் ஐயர், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. நிறைய நியூஸ் பேப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அதை புக்காகவும் போட்டிருக்காங்களாம், அது அடுத்த பில்டிங்கில் இருக்குது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று, அவரோட வம்சாவளியெலாம் எப்படி இருக்காங்க, இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப் இருந்துச்சு. அவங்களோட கூட பிறந்தது எத்தனை பேர், அவங்களோட பேர குழந்தைங்க, அந்த மாதிரி வந்து வம்சாவளி மேப் ஒன்று இருந்துச்சு. அங்கே இருந்த அலுவலர்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களாம் இப்போ இங்கே இருக்காங்களா, இப்போ வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோம். அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க, இயர்லி ஒன்ஸ் வந்து வருவாங்களாம், அவங்க ஃபாரின்லேயும் சில பேர் இருக்கிறதா சொன்னாங்க. பாரதியார் எழுதின கவிதைகள் எல்லாமே அதில் இருந்துச்சு. அதில் காணி நிலம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும், 6th ஸ்டாண்டர்டில். இந்த மாதிரி நீங்கள் நேரடியாகவே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்கன்னா அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு உந்துதலாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லா பாடல்களுமே இந்த மாதிரி ப்ளூ கலர் போர்டில் வந்து எழுதி மேலே போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்ததுனால நல்லா தெளிவாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவரோட படைப்புகள் இந்த மாதிரி எல்லாமே, அவரோட இலக்கிய படைப்புகளாக இருக்கட்டும், அவர் எழுதின கவிதை நூல்களாக இருக்கட்டும், எல்லாமே அதில் இருந்துச்சு. உங்களுக்கு இது போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து தூத்துக்குடி போனீங்கன்னா கண்டிப்பாக எட்டயபுரத்தை விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.